ஐ நோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்குமே வந்து கனவுகள் இருக்கும். பெருசாக கனவு கண்டால் தான் அதில் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து பலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அவ்வளோ கனவு காணுவோம், அதில் நிறைய விஷயங்கள் நடக்கும், பெரிய கனவுகள் காணுவோம். ஆனால் ஒரு பெரிய மனிதர், பெரிய தமிழ் சினிமாவில் பெரிய இடத்துல இருக்கிற மனிதர் ஒரு கனவு கண்டார் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது நிஜமாகும்போது தான் இப்படி தான் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காவியத்தை கொடுத்த ஒருவர், அதாவது ஒவ்வொரு படமுமே அவரோடது நம்ம காவியமாக தான் வந்து பார்த்துருக்கோம். தமிழ் சினிமாவில் அது காவியமாக தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது இவ்வளோ அழகான ஒரு படமா, இவ்வளோ சிம்பிளாக எடுக்க முடியுமா, இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு ரசித்து ரசித்து ஒவ்வொரு காவியத்தையும் பார்த்துருக்கோம். அவர் ஒரு காவியத்தையே நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இதை காலம் காலத்துக்கும் நாங்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்பட்றோம். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் மூவி மணி சார். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் சிம்பிளாக முதல்ல வணங்கிக்கிறேன். இது அமரர் கல்கி அவருக்கு தான் முதல் நன்றி. இது இந்த படித்த ஒவ்வொரு வாசகர்களும் ஒவ்வொரு கனவு இருக்குது இதை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரால் எழுத முடியும், அதை வந்து படமாக செய்யணுங்கிறது வந்து ஒரு பேராசை. நான் அந்த பேராசை பட்டுட்டேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ஆமோதித்து இதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சுபாஷ் கிரண் சார் தேங்க்யூ சார். சுபாஷ் கிரண் சார், நான் வந்து இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன், 2 நிமிஷத்தில் சரின்னு சொல்லிட்டார். ஸோ இல்லாட்டி இது நடந்திருக்காது. தேங்க்யூ சார். எல்லாம் கூட இருந்த நடிகர்கள் நடிகைகள் எல்லோரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து, அவங்க இல்லைனா நிச்சயமாக இது பண்ணியிருக்க முடியாது. அதுவும் கரோனா காலத்தில் வந்து இவ்வளோ ட்ரபிளுக்கு நோட்டில் யாரும் ஜாஸ்தி வெயிட் போடாமல் கேர்ஃபுல்லாக இருந்ததுக்கு நன்றி. இந்த பாத்திரமாக மாறினதுக்கு ரொம்ப நன்றி. வந்து என் கூட வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், எவ்ரி பர்சன் இன்க்ளூடிங் அ கார்பெண்டர், மேக்கப் டீம், எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஷூட்டிங் முடித்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் இதுக்கு வேலை செய்கிறாங்கன்னு. இது வந்து எனக்கே பயம் வந்துடும் சில சமயம் அதை பார்க்கும்போது, இவ்வளோ பேரை சேர்த்து ஒவ்வொருத்தரையும் நம்மளை நம்பி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தோணும். அது எப்படி பூர்த்தி செய்ய போகிறான்னு தெரியாது, அதனால அடுத்த வேலைக்குள்ளே போயிட்டு அது மறந்துடும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப வெரி பிக், வெரி 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 பிக் தேங்க்யூ. அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, பின்னாடி தான் வேலை செய்கிறாங்க, பட் தேர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ட்ரெமெண்டஸ் டு த ஃபிலிம். ஐ தேங்க் ஆல் ஆஃப் தெம். அண்ட் தேங்க் யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் ஃப்ரம் த ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு சே, ஐ கேன் ஓன்லி விஷ் அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் மை ஹார்ட். தேங்க்யூ.